ஹலோ கேமர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வெப்பன் ட்ரையல் என்ன, டைமண்ட் ட்ரையல் என்ன, அதுக்கப்புறம் நமக்கு சர்வரில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு. இந்த பிடிஎஸ் கொலாபரேஷனில் கிறிஸ்டல்கான டெய்லி ஈவெண்ட்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி தான் லான்ச் பண்ணல. எப்படின்னா, நமக்கு 7 பண்டில் கொடுத்துருக்காங்க. 7 பண்டிலையும் எடுக்கிற மாதிரியே நமக்கு ஆப்ஷன் இப்போ இருக்குது. நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ஒரு பண்டில் ஃப்ரீனா, அது இப்போவுமே கன்ஃபார்ம் தான். ஒரு பண்டில் இப்போவுமே நமக்கு ஃப்ரீ தான். வாய்ஸ் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூல் ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடித்ததுனால இப்படி கோல்டு வந்துருச்சு, அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பிடிஎஸ் கொலாபரேஷனுக்குள்ளே வந்தோம்னா, இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நியான் ஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் டூன் சொல்லி அந்த பிடிஎஸோட ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்துன்னா அந்த நியான் ஸ்டிக் மூலமாக நமக்கு கேம்குள்ள ஆக்சுவலாக கிடைக்கும். லோன் உல்ஃபு, பேட்டில் ராயலு, கிளாஷ் குவாட் ரேங்க்னு சொல்லி அதை வந்து நீங்கள் ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஸ் கிறிஸ்டல் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு சில இதான் அன்லாக் ஆகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்னென்ன ஈவெண்ட்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ ரிவ்யூ பண்ணுறேன் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு மேலே நம்ம இந்த டாப் ஆஃப் இவெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த டாப் ஆஃப் இவெண்ட்டை என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த 100 டைமண்டுக்கு இந்த பைக் ஸ்கின்னு ஓரளவு நல்ல ஸ்கின் தான். அந்த ஸ்கின்னை நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இந்த 300 டைமண்டுக்கு இந்த அமௌண்ட் நான் முன்னாடி நினச்ச அளவுக்கு எதிர்பார்த்தேன், பட் அந்தளவுக்கு ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த 100 டைமண்ட் கொடுத்து அந்த பைக் ஸ்கின்னை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று டாப் ஆஃப் இவெண்ட் இருந்துச்சு, இருங்க அதையும் செக் பண்ணிடுறேன். எங்கே அதை காணும், இதோ இங்கே இருக்குது. இந்த தாம்சன் ஸ்கின்னும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே இதில் நீங்கள் ரெண்டு மாங்க ஆக்சுவலாக, ஒரு டாப் ஆஃப் இவெண்ட்டில் நீங்கள் 2 ரிவார்டு எடுத்துகிட்டு போயிடலாம். தாம்சன் எடுத்துகிட்டு போயிடலாம், இந்த பைக் ஸ்கின்னே எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இது ஆல்ரெடி நமக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் அந்த ஸ்பெண்ட் 2000 டைமண்ட்ஸ்னு சொல்லி இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கு கிறிஸ்டல் ஒன்று தராங்க. இந்த கிறிஸ்டலை வச்சு நீங்கள் இதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலாக இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேண்டமாக தான் ஏதாவது ஒரு பண்டில் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பண்டில்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. நான் அதை செக் பண்ணி பார்த்தேன். அந்த கிளிப் கூட உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் ஃப்ரீயாக கிடைக்கும்ல, அந்த டோக்கனை வச்சு நம்ம ஸ்பின் பண்ணோன்னா இப்படி தான் அவங்களாம் ரேண்டமாக தான் ஒரு பண்டில் கொடுப்பாங்க. நம்ம பிடிச்ச பண்டில்லாம் நம்ம செலக்ட் பண்ண முடியாது. இது நான் கூட அப்படி தான் நினச்சேன், பட் இப்படி ஃப்ரீ ஃபயரை ஏமாற்றி விட்டாங்க. சரி, இது வழக்கமாக நமக்கு பண்ணுறது தான், பரவாயில்ல. இந்த 7 பண்டில்லேருந்து நமக்கு ஒரு பண்டில் கிடைக்கணும் போதே பெரிய விஷயந்தான். இந்த இதில் இந்த பண்டில் கிடச்சிருக்கு, நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கலாம். இப்போ நமக்கு பிடிஎஸ் கொலாபரேஷனோட அந்த எப்பயுமே லாபி ஈவெண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகும், ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்டுன்னு சொல்லி. அது இருந்தாலும் நமக்கு இன்னும் வரல. அதனால் நமக்கு சைடில் ஈவெண்ட் கேலண்டர் மூலமாக தான் நமக்கு ஈவெண்ட்ஸ் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக உள்ளே வந்துச்சுன்னா இப்படி தான் வந்திருக்கணும், இன்னும் வரல, எப்போ வரும்னு தெரில, வெயிட் பண்ணலாம். இதில் தான் நமக்கு மெயினான ஃப்ரீ லாகின் ரிவார்ட்ஸ் இருக்கும். அதில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டோக்கன் இருக்குல்ல, நியான் டோக்கனை வச்சு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இந்த சிடி வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்குது, அதை காட்டுறேன். இந்த டோக்கனை வச்சு நீங்கள் ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கணும். 5 டோக்கனை வச்சு 5 ஸ்பின் பண்ணலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அந்த டோக்கன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போது வித்தியாசமான டோக்கன் செஞ்சு பாருங்கள். இந்த கலர் கலர் டோக்கன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். நீங்கள் இந்த நியான் டோக்கனை வச்சு ஸ்பின் பண்ணும்போது அந்த கலர் டோக்கன்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த கலர் டோக்கன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். இந்த 7 பண்டலுக்கும் இருக்கும், இந்த 7 பண்டுக்கு ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க, 10 வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த 10 நீங்கள் ரீச் பண்ணால் அங்கே உங்களுக்கு கீழே ஒரு ப்ராக்ரெஸ் ஏறிட்டு இருக்கும். அந்த ப்ராக்ரெஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்க பிடிஎஸ் ஜுவல் டோக்கன் கிடைக்கும். இப்படி தான் நீங்கள் அந்த டோக்கனை எடுக்கணுமே. ஆக்சுவலாக கொஞ்சம் ஈவெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும். இந்த நியான் டோக்கனை வந்து நீங்கள் டெய்லியும் கேம் ப்ளே பண்ணுங்கள், ஈஸியாக கேம் ப்ளே பண்ணி எடுத்து வச்சுருங்க. லோன் உல்ஃப் மோடு போடுங்க. சும்மா லோன் உல்ஃப் மோடில் போய் சும்மா நின்று அடி வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல, அதுதான் சீக்கிரம் முடியும். டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஸ்டிக்கு கிடைக்கும். டெய்லியும் உங்களுக்கு ஒன்று ஒன்று கிடைக்குது. அன்லிமிட்டடாக என்னன்னு தெரியல, அன்லிமிட்டடாக இருக்காது. பிக் டே அன்னைக்கே உங்களுக்கு அன்லிமிட்டடாக கிடைக்கும், 4 கிடைக்குது ஒரு நாளைக்கு. இப்போதைக்கு கிடைக்க கிடைக்க டக்கு டக்குன்னு சேர்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சைட் ரிவார்ட்ஸ் இங்கே தான் நமக்கு அந்த டிஸ்க் இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு சிடி தராங்க, அதுக்கப்புறம் ஒரு ஜெர்சி பார்த்துருப்பீங்க, அது ஒரு பெஸ்ட்டாக ஹைட் பண்ணுற ஜெர்சி, அதுவும் தராங்க டோக்கன்ஸ் மூலமாக. நீங்கள் அதனால் முதல்ல இதுக்கு இப்போ சொன்னாமல் ஃபஸ்ட்டு அந்த பண்டில்ஸ் எடுக்கணுன்றதுக்காக டோக்கனை சேர்த்து வைங்க. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இந்த மோகோ ஸ்டோரில் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க இதில் செலக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், இன்னொரு இதில் காட்டுறேன். இந்த மோகோ ஸ்டோர் போய் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல் டோக்கனுக்காக மோகோ ஸ்டோர் ஈவெண்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த டோக்கன் ஒர்த்தா இல்லையான்னு தெரில. ஓரளவு அந்த பண்டிலு க்ளோவால் ஸ்கின் இருக்குது, அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்க நிலைமைக்கு நீங்கள் எதையுமே ட்ரை பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். இப்போதைக்கு அந்த 100 டைமண்ட் முடிஞ்சால் உங்களால் டாப் அப் பண்ணி அந்த பைக் ஸ்கின்னையும் அந்த தாம்சன் கனவர் ஸ்கின்னையும் எடுத்து வைங்க. இப்போ என்னென்னா உங்களுக்கு நான் அந்த கேலண்டரை காட்டுறேன். இந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய வெப் ஈவெண்ட்ஸ். ஆக்சுவலாக நமக்கு இந்த ஜுவல் டோக்கனை வந்து நமக்கு ஸ்டோர்லேயும் ஃபேடட் வீல்லையும் லக்கி வீல்லையும் டிஸ்கவுண்ட்டில் நமக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நமக்கு இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வரப்போகுது. நமக்கு ஜுவல் டோக்கனை அப்படி தான் லான்ச் பண்ண போகிறாங்க ஒரு ஒரு வெப் ஈவெண்ட்லையும். அதுக்கப்புறம் நமக்கு யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்டு டெய்லியும் விளாண்டா ஃப்ரீயாக தரேன்னு சொல்லி கேம் ப்ளே பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேரக்டர் ஆல்ரெடி இருக்குது. அதுக்காக இந்த கால் பேக் ஈவெண்ட்டு, இந்த கால் பேக் ஈவெண்ட்டை எப்படி இந்த கால் பேக் ஈவெண்ட் எப்படி முடிக்கணும்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கான ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க் மூலமாக நீங்கள் உள்ளே போய் அதில் உங்கள் யூஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சர்வர்னு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோடனே அது முடிஞ்சிடும், கம்ப்ளீட் ஆகிற ஈஸியான ப்ராசஸ் தான். அதுக்கான லிங்க் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் கொடுக்குறேன், அங்கே நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் கொடுத்தா அது பிரச்சனை ஆயிடும். ஓகே, பிடிஎஸ் கொலாபரேஷனோட ரிவார்ட்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம்.
இதில் இந்த பெட்டுக்கான ஸ்கின்னு தராங்க, அதுக்கப்புறம் சர்ஃப் போர்டுக்கான ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ஒரு லூட் பாக்ஸ்க்கான ஸ்கின்னு, இதெல்லாம் நீங்கள் கேலண்டர் ரிவார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, அதை தான் ரிவ்யூ பண்ணுறோம். இந்த பேக் பேக் அண்ட் ஸ்கின்னு எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க, லெவல் த்ரீல பயங்கரமான எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. லெவல் டூவில் ஒரு சின்ன இது தான், கொஞ்சம் பெரிய பேக் பேக் மாதிரி தான் இருக்குது, ஓரளவு விங் பேக் பேக் மாதிரி தான், கலர் தான் கொஞ்சம் கேவலமாக இருக்குது ரோஸ் கலரில். அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ ஆல் ஸ்கின்னு, இது மேபி நெக்ஸ்ட் டாப் அப் இவெண்ட்டில் வர சான்ஸ் இருக்குது. இந்த ஜெர்சி ஆல்ரெடி நமக்கு இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி, இது நமக்கு ஃப்ரீ தான், மோஸ்ட்லி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த பைக் ஸ்கின் டாப் அப் இவெண்ட்டில் வந்துருச்சு. இந்த கார் ஸ்கின் நமக்கு இன்னும் வரல, எதில் வரப்போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு அமௌண்ட் இருக்குது நமக்கு, இப்போ ஒரு அமௌண்ட் டாப் அப் இவெண்ட்டில் போயிட்டு இருக்க மாதிரி இன்னொரு அமௌண்ட்டும் இருக்குது, இதுவும் மேபி டாப் அப் இவெண்ட்டில் இருக்கலாம், எல்லாம் வெப் இவெண்ட்டில் இருக்கலாம். இந்த அமௌண்ட் நமக்கு இப்போ டாப் அப் இவெண்ட்டில் போயிட்டு இருக்க அமௌண்ட் தான். ஓகே, நம்ம ஓவராலாக பிடிஎஸ் கொலாபரேஷனோட ஃப்ரீ வார்ட்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேம்குள்ளே வரப்போகிற நெக்ஸ்ட் ஃபேஸ் பெயிண்ட்டு அனிமேஷனோட வருது. இந்த அனிமேஷனில் என்னென்னா, நம்ம கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அழுகிற மாதிரி இருக்குது இந்த ஃபேஸ் பெயிண்ட்டு. ஃபேஸ் பெயிண்ட்டுக்கெல்லாம் அனிமேஷன் கொண்டு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, இனி என்னத்துக்கு எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. ஆல்ரெடி ஷூக்கெலாம் ஒரு அனிமேஷன் இருந்திருக்கும், அந்த வீடியோலாம் நாங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே அனிமேஷன் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு காமெடியான விஷயம், நமக்கு ஹெட்டுக்கு வந்து ரைஸ் கேக் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, தலைக்கு போடுற தொப்பியை வந்து ரைஸ் கேக் மாதிரி செஞ்சு இந்த மாதிரிலாம் காமெடியாலாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நமக்கு அனிமேஷன் பேக் பேக்கு, இது வந்து எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னு தெரில, இது ஒரு லீக்கு தான், இப்போதைக்கு கிடச்சிருந்துச்சு அதை தான் ஆட் பண்ணுறேன். லெவல் டூவில் ஒரு அந்த புலிக்குட்டி கையில், அந்த புலிக்குட்டி கையில் பேக் இருக்குது, அந்த பேக்குள்ளே நல்லா மணியாக இருக்குது, அதை தான் சொல்லி இங்கே காட்டுறாங்க. இந்த அனிமேஷனோட வேறு லெவலில் ஒன்றுமே பண்ணி வச்சுருக்காங்க தான். இது ஒரு அனிமேஷன் பேக் பேக்கு, மேபி இது கூட டாப் அப் ஈவெண்ட்டில் வந்தாலும் வரும். ஆல்ரெடி ஒரு பீஸ்டான் பெட்ரோல் அனிமேஷன் பேக் பேக்கும் டாப் அப்பில் தான் வந்துச்சு, இதுவும் அதே மாதிரியே வரலாம், இதுக்கு ஒரு ட்ரெய்லர் விடுவாங்க. அதுக்கப்புறம் கேம்குள்ளே வரப்போகிற கட்னா ஸ்கின்னு, இந்த கட்னா ஸ்கின்னுக்கு எஃபெக்ட் ஒன்றுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க, ஓரளவு நல்லா தான் இருக்குது. பார்ப்போம், இதெல்லாம் ஃப்ரீலாம் கிடையாது, யாருமே ஃப்ரீன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கட்னா ஸ்கின் இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த செகண்ட் கட்னா ஸ்கின்னு, இதுவுமே ஏதாவது ஒரு வெப் ஈவெண்ட்டே இல்லைனா வேறு ஏதாவது கொலாபரேஷன் ஈவெண்ட்டாக கூட இருக்கலாம், என்னன்னு தெரியல. இந்த கட்னா ஸ்கின் அந்த கம்பேர் பண்ணும்போது ஓரளவு நல்லா தான் இருக்குது, எஃபெக்ட் கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கட்னா ஸ்கின் எனக்கு ஓவராலாக பிடிச்சிருக்கு, பட் இது ரெண்டுமே ஃப்ரீ கிடையாது, மேபி ஏதாவது வெப் ஈவெண்ட் இல்லைனா டாப் அப் ஈவெண்ட்டு இல்லை வித்தியாசமாக ஏதாவது ஈவெண்ட்டை கொண்டு வருவாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டு, நெக்ஸ்ட் டைமண்ட் ராயல் சொல்லி நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஷார்ட்ஸ் மாதிரி, அதில் கோல்டு ராயலும் வெப்பன் ராயலும் பார்த்துருப்போம், இப்போ டைமண்ட் ராயல் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இதுதான் அந்த டைமண்ட் ராயலு, நம்ம ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஆஹா ஓஹோன்னு இருந்துச்சு, பட் உள்ளே பார்க்கும்போது பெருசாக அந்தளவுக்குலாம் எனக்கு தெரில. இதுக்காக ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகே, அந்த ஈஸ்டர் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் வந்திருக்கு, அந்த பண்டில் அப்படி தான் இருக்குது, அந்த முட்டையை உடைக்கிற மாதிரி இது அனிமேஷன் அப்படி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு டாப் ஓரளவு இருக்குது, ரொம்ப ஆஹா ஓவன்லாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. முன்னாடி இந்த ஃபீமேல் பண்டில்லாம் இப்போதைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன், இது போனதுக்கப்புறம் ஓகே பரவாயில்ல, ஒரு நல்ல மேல் பண்டில் தான், நான் கூட எடுப்பேன், இதை ஓரளவு லக்கு வச்சுருக்கேன். ஆனால் நீங்களும் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், அந்த கண்ணுக்கு தான் மாஸ்க், இவ்வளோ பெரிய மாஸ்க் கொடுத்து எஃபெக்ட் கொடுத்து வச்சுருக்காங்க, சரி பரவாயில்ல. வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நீங்கள் எத்தனை பேர் எடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஈஸ்டர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு கண்டிப்பாக இந்த தடவை பன்னி ரிட்டர்ன் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. பன்னியில் இந்த ஒரு பண்டில் மட்டும் இல்லாமல் இன்னொரு பண்டிலும் இருக்குது, இந்த லெகசி பண்ணி இந்த பண்டிலும் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகும். ரெண்டு பண்ணி பண்டிலுமே ஏதாவது பெரிய வெப் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணி நம்மள்ட்ட டைமண்ட் கொடுங்க பார்ப்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஃப்ரீ ஃபயர் நிலமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட்டாக லான்ச் பண்ணிட்டு நல்லா பெரிய ஈவெண்ட்டில் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வெப்பன் ட்ராயல் என்னன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்னன்னா இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வெப்பன் ட்ராயல் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். நமக்கு நெக்ஸ்ட் வர வெப்பன் ட்ராயல் அந்த சார்ஜ் பஸ்டர், அதுக்கடுத்து வர வெப்பன் ராயல் இப்போதைக்கு ஸ்கேர்னு சொல்லியிருக்காங்க, FFWS ஒரு ஸ்கேர் ஸ்கின்னு சொல்லியிருந்தாங்க, அதுதான் இப்போதைக்கு பேனரோடு கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு அடுத்து வெப்பன் ராயல்னு, இதுதான் அந்த ஸ்கேரு FFWS 2022 ஸ்பெஷலாக கொண்டு வரது. இது இப்போதைக்கு நமக்கு வெப்பன் ராயல்னு சொல்லி பேனரோட கிடச்சிருக்கு, பட் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில நமக்கு. ஆனால் நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் கன்ஃபார்ம் அந்த சார்ஜ் பஸ்டர் தான், தித்து போனகன் தான், அதனால் அதை எடுக்காமல் உங்கள்கிட்ட ஸ்கேருக்கு ஒரு நல்ல கன் ஸ்கின் இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல வெப்பன் ராயல் வருது. மேபி எது சேஞ்சஸ் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். FFWS பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று, இந்த டபுள் ஷாட் கன் ஸ்கின்னு, இது கூட நமக்கு வெப்பன் ராயல்னு சொல்லி அங்கே இங்கே லீக்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு, பட் அந்தளவுக்குலாம் உண்மையாக இருக்காது, ஏன்னா இதோட பவர் உண்மையுமே நல்லாயிருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு பவர் இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பவர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் FFWS ஃப்ரீ ரிவார்ட்ஸும், அதுக்கப்புறம் இந்த கன் ஸ்கின்னோட பவரும் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இதுவும் அந்த ரம்ஜான் ஈஸ்டர் டைமில் தான் வரும்னு நினைக்கிறேன். இதோட ஒரு AK கன் ஸ்கின்னு, அது வெறும் ஒரு தீம் கன் ஸ்கின் தான், அது பிரச்சனை இல்லை. இந்த M1887 பவர் என்ன, அதுக்கப்புறம் FFWS ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லெங்க்தாக தான் போயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு நெக்ஸ்ட் வெப்பன் ராயல், அதுக்கடுத்த நெக்ஸ்ட் வெப்பன் ராயலே நம்ம சொல்லியிருக்கோம், ரெண்டு வெப்பன் ராயல் தொடர்ந்து சொல்லியிருக்கோம், அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லவ் யூ ஆல், பை கைஸ்.